ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிளாண்ட் ஃபார்மா அப்படின்னு ஒரு கம்பெனியுடைய மந்த்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி டேட் வந்து 26/5/2024, மந்த்தோடைய டைம் ஃப்ரேம் சார்ட்டு, மந்த்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டு. இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1885 ரூபா இருக்குது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இதை போடுங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தார், அதுக்காக தான் இந்த சார்ட்டு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதில் வந்து இங்கே வந்து ஒரு மேஜரான ஒரு செல் ஆஃப் வந்து நடந்திருக்கு. இந்த மேஜரான செல் ஆஃப் வந்து எவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 21% கிட்ட இறங்கியிருக்கு. அதே மாதிரியே வந்து வால்யூம் வந்து இன்னும் கூல் ஆஃப் பீரியட் வந்து முடியலை இந்த இடத்துல. ஏன்னா ரீசண்டான ஒரு பெரிய வால்யூம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பெரிய வால்யூமு, ஆகஸ்ட் மாதம். இன்னும் இதோட கூல் ஆஃப் பீரியடு மேபி ஒரு 1 இயர் 2 இயருக்கு வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி கிரவுண்ட் ரியாலிட்டி எதுவும் சேஞ்ச் ஆகலனா இதுதான் ஒரு ஐடியல் கண்டிஷனு. இன்னொன்று, விவேப் வந்து மேலே வந்து நிறைய விவேப் வந்து இருக்குது. பட் ஆனால் இது எல்லாமே வந்து கம்பெனியுடைய க்ரோத் வந்து நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கம்பெனியுடைய க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா கிளாண்ட் ஃபார்மா, சாரி கிளாண்ட் ஃபார்மாவுடைய இது பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து லாஸ்ட்டு 1 இயராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து நெகட்டிவில் இருந்தது, இப்போ அப்படியே வந்து பாசிட்டிவில் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இபிஎஸ் க்ரோத் வந்து 3x க்ரோத்துக்கு வந்து வந்திருக்காங்க இப்போது, பர்சன்டேஜ் வைஸு. ஸோ மேபி அதோடைய ஒரு இம்பேக்டாக கூட இருக்கலாம். இப்போ இந்த ப்ரைஸ் வந்து ரீசெண்டாக வந்து இதோடைய 52 வீக் லோலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 130-135% வந்து ரைஸ் ஆகிருக்கு. பட் இதுக்கப்புறம் இன்னும் ரைஸ் ஆகிறதா இருந்தால் வால்யூம் தேவை. வால்யூமு எப்போ வந்து இந்த 2100 ரூபா, இந்த 2390 ரூபா, இந்த ரெண்டு லெவலை எப்போ வந்து தாண்டுதோ கன்வின்சிங்காக, அப்போ வந்து மார்க்கெட் வந்து டேர்ன் அரவுண்ட் ஆகுது, ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போகுது அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ இப்போதைக்கு வந்து மந்த்துடைய கான்ஃபிகரேஷனில் இன்னும் இந்த ஸ்டாக் வந்து வரல. பட் ஆனால் இதே ஸ்டாக்கை வீக்லியில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 4 மாதத்துலன்னு வச்சுக்கோங்க, 4 இல்லை 3 மாதத்தில் ப்ரைஸ் வந்து ஒரு எக்ஸாக்டாக அதே தான், ஒரு 130% அப் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு டைட் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. டைட் ப்ரைஸ் ஆக்ஷனில் இப்போ இந்த சார்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. மேபி இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு இதை வந்து ஒரு ஸ்டாப்பாக வச்சுட்டு கடைசி வீக்கை இல்லை அங்கேருந்து ஒரு 10% நீங்கள் ஸ்டாப் வச்சுட்டு ஒரு 25% வேணால் ட்ரை பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை. மற்றபடி வந்து மந்த்துடைய டைம் ஃப்ரேமு, அந்த மல்டி பேகருக்கு உண்டான கேரக்டரிஸ்டிக் வந்து இன்னும் எதுவும் வரல விசிபிளாக. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுடைய கமெண்ட்ஸ் எதனா இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட்டில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.